குருவே சரணம், விஆர்சி சாமி. என் மனநிலை அமைதியாக இருந்தாலும் சுற்றி உள்ளவர்கள் சிலர் இழிவான சொற்கள் கூறுகின்றனர். இதை பத்தி ஒரு பதிவு போடும். இன்னைக்கு தான் நானும் திருமாறுனு இதை பத்தி பேசிட்டு வந்தோம். ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு ஏகப்பட்ட கர்மா இருக்குங்க, ஏகப்பட்ட கர்மா இருக்கும், அதை கழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்க. உங்களை பத்தி எவன் எவன் தப்பா பேசுறானோ ஜாலி ஆயிடுங்க நீங்க. இன்ஃபேக்ட் கெட்ட வார்த்தைலாம் பேசுனா ஐயோ கெட்ட வார்த்தை நம்மளை பத்தி பேச மாட்டானேன்னு நீங்க வேண்டி விரும்பி காத்திருக்கணும். ஏன் அப்படின்னா, எவெல்லாம் உங்களை பத்தி தெரியாம தவறான வார்த்தைகள் யூஸ் பண்றானோ, கெட்ட கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்றானோ, தப்பு தப்பான விஷயங்கள் பேசுறானோ, உங்க கர்மா மொத்தத்தையும் அவன் வாங்கிக்கிறான்னு நினைச்சுக்கோங்க. இது உண்மைங்க, நான் சொல்ல சித்தர்களோட வாக்கு, இது நான் சொல்லவே இல்லை. எந்த அளவுக்கு ஒரு மனிதன் உங்களை ஏசுகிறானோ பேசுகிறானோ, உங்களை பத்தி தெரியாம பேசுறானோ, உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம பதிவுகளை கர்ம வினைகளை அவன் அவனுக்கே தெரியாம வாங்கிக்கிறான். இது எத்தனை பேர் அதிக பேர் வாங்கிக்கிறாங்கன்னு அர்த்தம். சோ அதுக்கு வழி விடுங்க. உங்க கர்மாவை நீங்களே எவ்வளவு நாள் அனுபவிச்சுருப்பீங்க. சோ அதனால இதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க. இது உங்களோட நல்லதுக்காக தான்ன்றத மெயினா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது மாபெரும் விஷயங்க, சும்மா சின்ன விஷயம் கிடையாது. 200% நிச்சயமாக உங்களை திட்டுபவன், உங்களை அசிங்கமாக பேசுவான், உங்களுடைய கர்ம வினைகளை வாங்கிக் கொள்கிறான். அவன் அனுபவிச்சு கழிக்கிறப்ப உயிர் போயிடும் அவனுக்கு. அதனால நீங்களுமே சில பேரை திட்டும் போது பேசும் போது மற்ற தவறான விஷயங்களை தெரியாம பேசும்போது ரொம்ப கவனத்தோட பேசுங்க. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுங்க. தெரியாம ரெண்டு மூணு வார்த்தைகளை சேர்த்து சொல்லினா அந்த கர்ம வினை உங்களை வந்து தாக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. குறிப்பா யோகிகள்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனத்தோட பேசணும். ஏன் அப்படின்னா, அவங்க மனம் நொந்துட்டாவே அவன் சாபம்லாம் கொடுக்கணும். சாபம் கொடுத்தா முடிஞ்சே போச்சு அவங்க வாழ்க்கை. சாபம்லாம் கொடுக்கணும், அவன் மனம் நொந்துட்டாவே அவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மைண்ட் வச்சுங்க. யோகிகள் கிட்ட பகசிலவே பகசிலாரு. ஆஸ்ட்ராலஜி எவ்வளவு நம்பலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆஸ்ட்ராலஜரை தான் நீங்க நம்ப முடியாம போகுமே தவிர, ஆஸ்ட்ராலஜியை 200% நம்பலாம். ஏன் அப்படின்னா, அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஜோதிடம் பொய்யா ஜோதிடர் பொய்யான்னு. அகத்தியர் புலிப்பாணி போன்ற மாபெரும் மகான்கள் சித்தர்கள் கணித்து வைத்தது ஆயக்கலைகள் 64 ஒரு கலை, ஜோதிட சாஸ்திரம். அது எப்படி பொய் ஆகும்? இன்னைக்குதான் சயின்ஸ் வந்ததுக்கப்புறம் இவ்வளவு நாளைக்கு ஒரு டைம் அமாவாசை பௌர்ணமின்றாங்க. நம்ம ஆளுக்கு அன்னைக்கே பஞ்சாங்கத்தை குறிச்சாங்க. இன்னைக்குதான் செவ்வாய் கிரகம் சிவப்பு அப்படிங்கிறான். அன்னைக்கே நம்ம ஆளுங்க நவகிரகங்கள்ல செவ்வாய் கிரகத்துக்கு சிவப்பு துணியை கட்டி வச்சாங்க. எப்படி இதெல்லாம் கட்டி வச்சாங்க? ஞானங்க உட்கார்ந்தாச்சு, நெட்ரிகன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உட்கார்ந்த இடத்துல பிரபஞ்சத்துல இருந்து இறங்க, எல்லாமே கால்குலேஷன் தான். அது எப்படி கால்குலேஷன் கேட்டா, 0101 வச்சு கம்ப்யூட்டர் இவ்வளவு சூப்பரா இயங்குது. இன்னைக்கு உலகத்திலே கம்ப்யூட்டர் ஆட்சி பண்ணுது வெறும் 01 வச்சு. இந்த 01 கிரியேட் பண்ண இந்த உடம்புக்கு எவ்வளவு பவர் இருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லாமே கனெக்ட்ல தான் இருக்கு, எல்லாமே ஒரு டிசைன்ல தான் இருக்கு. ஸோ நம்புங்க, ஜோதிடத்தை 200% நம்பலாம். ஆனா ஜோதிடரை நம்பணுமா இல்லையான்றது நீங்க ரிவ்யூஸ் பார்த்துதான் செக் பண்ணலாம். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கு. பானு கோபால் 123, அண்ணா நான் எப்படி உங்களை தொடர்பு கொள்ள முடியும்? பரம்பொருள் ஃபவுண்டேஷன் @gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு உங்களோட டீட்டெயில்டான கேள்விகளை எழுதி அனுப்புங்க. முடிந்த அளவுக்கு அதை நான் படிச்சுட்டு வாய்ப்பு கிடைக்கும்போது உங்களுக்கு நான் காண்டாக்ட் பண்ணி பேசுறேன். அப்படி இல்லைன்னா கூடிய விரைவில் கிளாஸ் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா ஒன்று இருக்கு. ஸோ அந்த கிளாஸ்ல வாய்ப்பு கிடைக்கும்போது நிச்சயமாக நம்ம எல்லாரும் சந்திப்போம். அன்னைக்கு மொத்தத்தையும் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். என்ன என்ன கேள்வி கேட்டுங்க, காட்டு. எந்த கேள்வி, எந்த கேள்வி, எந்த கேள்வி? ஒரு பொண்ணா இருந்துட்டு எப்படி ஆன்மீக வாழ்க்கையில இருக்கிறது, முக்திய தேடுறது, இல்ல தர்மத்தை துறந்தால்தான் முடியுமா? நல்ல கேள்விமா. பேர் யாரு? என்லைட்டன் சோல்ஸ். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆன்மீகம் ஒரு ஆணை விட பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப 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 ஈஸி. ஏன் அப்படின்னா, பெண்களுடைய உடல் வாகே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிளெக்சிபிளா, ரொம்ப அந்த தாய்மை உள்ளத்தோட இருக்கும்போது அந்த தேவையில்லாத பிடிகள் அப்படின்றது அவங்களுக்கு அதிகமாக இருக்காது. ஆனா பெண்கள் தான் ஆன்மீகத்துல இறைவனோட படைப்பு படி ஈஸியா வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. ஆனா பிரச்சனை என்ன தெரியுங்கன்னா, பெண்கள் எப்பயுமே பாடி கான்சியஸாவே இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இதுதான் உண்மை, ஃப்ராங்கா பேசுறேன், தவறா எடுத்துக்காதீங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இதுல இருக்கிற வேல்யூ தெரிஞ்சுக்க முடியும். ரோட்ல போறீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் பூரா வந்து, இதே ஒரு பையன் ரோட்ல போறான்னா கேஷுவலா நடந்து போவான், எதை பத்தி அவன் கவனிக்க மாட்டான். இதே ஒரு பொண்ணு போறான்னா அதை தவறுன்னு சொல்லல, இதை நம்ம ஓவர் கம் பண்ணி தான் அவன் வேற வழி இல்லை. யார் எங்க பாக்குறாங்க, யார் எங்கிருந்து வர்றாங்க, நம்ம பின்னாடி ஃபாலோ பண்றாங்களா இல்லையா, எந்த பார்ட்டை பாக்குறாங்க, இந்த மாதிரியான எண்ணங்கள் பாடி மேலேயே இருக்கும்போது பற்றற்ற நிலைக்கு போய் ஆத்மாவை பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஞான புரிதல் என்லைட்மெண்ட்ன்றது கிடைக்குமே தவிர, பாடி கான்சியஸாவே இருக்கும்போது அந்த என்லைட்மெண்ட்ன்றது கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி.
திருமண வாழ்க்கையில இருந்து கொண்டு தாராளமாக ஒரு பெண் என்லைட்டன் ஸ்டேஜ்ல இருக்கலாம், ஆனா குடும்பம் சப்போர்ட் பண்ணாது அப்படின்ற பட்சத்துல அது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா இன்னைக்கு சொசைட்டி அப்படி இருக்கு. ஆனா ஒரு உண்மையை நான் உங்களுக்கு ரொம்ப கிளியரா உண்மையா சொல்றேன், நீங்க 200% கிளியரா இருக்கீங்க, வைராகியத்தோட இருக்கீங்க, என்லைட்டன் பர்சனா இருக்கீங்கன்னா இந்த இயற்கை உங்களுக்கு உண்டான சூழ்நிலையை அதுவே அமைச்சு கொடுக்கும், பக்காவா உங்களை வழி நடத்தும், உங்களை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடும். இந்த சூழ்நிலை பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஐந்தும் சேர்ந்து அந்த பிரபஞ்சத்தோட குழந்தை ஆயிடுவீங்க. அந்த பஞ்சபூதங்களோட குழந்தை ஆகும்போது அது உங்களுக்கு வேணுங்கிற அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அழகா உங்களை தூங்கிட்டு போய் அந்த முக்தி நிலைன்றது கொண்டு போய் விட்டுரும். ஸோ உங்களோட வேலை பயிற்சி மட்டும்தான், வேற எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, அது 200% உங்களை கொண்டு போய் சேர்க்கும். மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வேற எல்லாம் ரிப்பீட்டட் குவஸ்டின்ஸ் தான். சரி ஓகே, ஃபைனலா ஒரு கேள்வி மட்டும் பார்த்துருவோம். அதாவது நீ உங்களுடைய கேள்வி என்னன்னா, 5 வயசு சின்னதா இருக்கக்கூடிய ஒரு பையனை கல்யாணம் பண்ணலாமான்னு கேக்குறீங்க, அவ்வளவுதானே? அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க, தாராளமா கல்யாணம் பண்ணுங்க. மனம் ஒத்து போயிருச்சுன்னா என்ன வயசு, இதெல்லாம் எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ் எத்தனை டைம் தான் சொல்றது, சச்சின் டெண்டுல்கரை பாருங்க, தனுஷை பாருங்க, அவங்கள பாருங்க, இவ்வளவு பாருங்க, போர் அடிச்சு போச்சு நமக்கு. மனம் தான் ஜாதகம் செட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஜாதகம்ன்றது முதல்ல எதுக்காகனு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பழகும் போது ஒரு சிலரோட டீப்பான கேரக்டர் தெரியவே தெரியாது, ஆனா அந்த ஜாதகத்துக்கு போன ஜென்ம கர்மவினைகள் எப்படி இருந்தது, இப்ப என்ன மாதிரி கேரக்டர்ல இருப்பான், சில பேரோட கேரக்டர்லாம் சில பிரச்சனைகள் வரும்போதுதான் வெளிப்படும், அது உங்களால கணிக்கவே முடியாது. அப்ப ஜாதகம் பாக்குறது ரொம்ப 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 மெயின். அதை பாத்துக்கிற என்னடா அவன் ஜாதகத்தை ஓவரா ப்ரமோட் பண்றான்னு நினைக்காதீங்க, நீங்க கஷ்டப்படக்கூடாது கவலைப்படக்கூடாதுன்றதுனாலதான் சொல்றேன். ஏன்னா நீங்க கஷ்டப்படும் போது அந்த இடத்துல ஒரு உடன்புறவா ஒரு சகோதரனா நான் கூட இருந்து பார்த்தா என்ன ஒரு வலி வேதனை ஃபீல் பண்ணுவோம்னா அதை நான் பேர்ந்து பேசுறேன். நானு சில பேரோட கேரக்டர் அந்த சூழ்நிலை வந்தா மட்டும்தான் தெரியும், ஆனா ஒரு ஜாதகத்துக்கு எல்லாமே தெரியும், அதனாலதான் ஜாதக கட்டத்தை பாக்குறது. அதனால ஒருத்தர் திருமணம் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் தான் பிரச்சனை இல்லை, ஜாதகம் மேட்ச் ஆகுதான். மெயினா நட்சத்திரத்தை மட்டும் வச்சு ராசியை மட்டும் வச்சு பொருத்தம் பாக்காதீங்க, ரொம்ப கிளியரா பாக்கணும். பாத்தீங்கன்னா 8 பொருத்தம் 9 பொருத்தம் வாங்க, ஆனா அந்த பொருத்தத்தை வச்சு மட்டும் நீ மேரேஜ் பண்ணிடவே கூடாது, அது மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும். ராசி கட்டம் எப்படி இருக்கு, கோச்சாரம் எப்படி இருக்கு, அவங்களோட மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கு, எந்த லக்னம் என்ன என்ன திசையில இருக்கு, எது எதை பாக்குது, குரு பாக்குறாரா, ஆட்சியில இருக்கிறாரா, நீச்சத்துல இருக்கிறாரா, இவ்வளவு விஷயங்கள் நீங்க பார்த்து மட்டும்தான் மேட்ச் சேர்க்க முடியும். இது மட்டும்தான் உங்களுக்கு உயர்ந்த நிலை கொண்டு போகும். வயசு பிரச்சனை இல்லை, கேரக்டர் மேட்ச் ஆகுமா அது மட்டும்தான் விஷயம். ஏன்னா நீங்க ஒரு பெண் புலியா இருந்து அவர் ஒரு ஆண் ஆடா இருந்தாருன்னா பிரச்சனை, நீங்க அடிச்சு போடுறதுதான் பாத்துட்டு இருப்பீங்க. இவங்க ஒரு ஆண் புலியா இருந்து நீங்க ஒரு பெண் புலியா இருந்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா அருமையா இருக்கும் வாழ்க்கை. அதனால குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம், மனமும் குணமும் மிகவும் முக்கியமானது திருமண வாழ்க்கையில். இது ரொம்ப போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 1 ஹவர் இன்னைக்கு ஆயிடுச்சு. சரி ஃபைனலா ஒரு கேள்வி பாத்துருவோம். ஐஸ்வர்யா மோகன், பல டைம் சொல்லியிருக்கோம் குருஜின்னு கூப்பிடாதீங்க, குருன்னு கூப்பிடாதீங்க, பேர் சொல்லி கூப்பிடுங்க, இல்ல தம்பின்னு கூப்பிடுங்க, இல்ல அண்ணன் கூப்பிடுங்க, சந்தோஷப்படுவோம். குருஜின்ற அளவுக்குலாம் நம்ம ஒண்ணுமே கிடையாது. முதல் மதிப்பெண் எடுக்க ஐடியா சொல்லுங்க. முதல் மதிப்பெண் ஏங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க, புரிஞ்சு படிங்க. மதிப்பெண்ணை வச்சு இன்னைக்கு படிக்கக்கூடியது 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. மதிப்பெண்ணை வச்சு படிக்கக்கூடிய மென்டாலிட்டி முதல்ல தூக்கி போடுங்க. ஃபர்ஸ்ட் ஆளா வரணும்னு ஏன் நினைக்கிறீங்க? சந்தோஷமா வாழ்ந்தீங்களா, புரிஞ்சு படிச்சீங்களா, வாழ்க்கைக்கு உபயோகமா இருந்தது, அதுதான் தேவை, அதுதான் வாழ்க்கை கல்வி. a+b² = a²+b² அப்படின்ற ஃபார்முலா இது வரைக்கும் எங்கேயாவது வாழ்க்கையில் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு வரைக்கும் என்ன யூஸ் பண்றீங்க? 1 1 2 2 ல இருந்து 1 கழிச்சா 1 2 ல இருந்து 2 கழிச்சா 0 தானே யூஸ் ஆகுது, ஏபிசிடி தானே யூஸ் ஆகுது, ஐ இதானே யூஸ் ஆகுது. இதுதான் வாழ்க்கை கல்வி. வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை படிங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் ரொம்ப ரொம்ப காலம் பொன் போன்றது, தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க.